இப்படியே நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க மும்பை டு தைவன் வந்து ஒரு பார்சல் வந்துருக்கீங்க, அதுல இல்லீகல் ட்ரக்ஸ். மும்பை சைபர் கிரைம்ல இருந்து ஒரு போலீஸ் வந்து பேசினாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து பணத்தை இழந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சௌந்தர்யா 17 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி நம்மகிட்ட இருந்து பணத்தை போடுங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கேம் தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. ஐவிஆர் அதாவது கம்ப்யூட்டர் கால் தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஃபெடெக்ஸ் கொரியரில் நீங்கள் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் எதுவும் அனுப்பல. சரி என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு 1 பிரஸ் பண்ணா. பிரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடெக்ஸ்ல இருந்து ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. ஹலோ சார், நாங்க வந்து ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து பேசுறோம். நீங்க மும்பை டு தைவன் வந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுல இல்லீகல் ட்ரக்ஸ், பாஸ்போர்ட்ஸ், அப்புறம் வந்து ஏடிஎம் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டும் பயந்துட்டு இல்ல நல்லா இந்த பார்சலுமே நான் வந்து அனுப்பவே இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். சோ அவர் வந்து இல்ல உங்க நேம்ல தான் போயிருக்கு, உங்க போன் நம்பர் தான் மேட்ச் ஆகுது, உங்க ஆதார் கார்டும் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இன்னும் பயந்துட்டு இல்லை என்னோட ஃபோன் நம்பர் ஆதார் கார்டெலாம் நான் வந்து எங்கேயுமே கொடுக்கவே இல்லை, நான் ஃபெடெக்ஸ் கொரியர் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து நீங்கள் மும்பையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கேன் அப்படின்ட்டு இவனும் சொன்னான். அவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து எங்கேயும் மிஸ் பண்ணீங்களா, இல்லை எங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை ஷேர் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ இவனும் இல்லை நான் வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் இல்லை உங்கள் ஆதார் கார்டெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கும் நீங்கள் வந்து மும்பை சைபர் கிரைமில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃபோட பேர் அவரோட எம்ப்ளாய் ஐடி இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் சொன்னாரு. சார் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ வில் ப்ரொவைட் மை நேம் அண்ட் ஐடி. மை நேம் இஸ் ராகுல் சர்மா அண்ட் மை எம்ப்ளாய் ஐடி FX925120. சார் ரைட் ஆன் மை டிபார்ட்மெண்ட் நேம், யா, ஃபெடெக்ஸ் எக்ஸ்பிரஸ் அந்தேரி ஈஸ்ட் பிரான்ச் மும்பை, யா. ஸோ அதை சொல்லிட்டு அந்த பார்சல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ண சொன்னாங்க. பார்சல் என்ன பார்சல், டேட்டு, அப்புறம் வந்து ரிசீவர் நேம், ரிசீவர் அட்ரஸ், ரிசீவர் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண சொன்னாங்க. இந்த பார்சல் டீட்டெயில் பார்சல் டேட் October 20, 2024 அண்ட் த ரிசீவர் நேம் ஜாங்லின். ஓகே சார், ரிசீவர் ஃபோன் நம்பர் +88 6 அண்ட் த ரிசீவர் அட்ரஸ் Taipei City, District, Datong, Taiwan. And the parcel contains 5 passports and 3 bank ATM cards and 4.2 kg clothes, wearing clothes, 5,000 USD cash and 200 gram This is the illegal Okay. This is the main reason, sir. Okay. Custom department sees this parcel. என் ஃப்ரெண்டுமே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, நாங்களே உங்களை வந்து மும்பை சைபர் கிரைம்க்கு நாங்கள் வந்து கால் வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நான் அவர் டிபார்ட்மெண்ட் வில் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் கால் டு த மும்பை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், தேர் யூ கேன் லான்ச் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஓவர் தேர். ஓகே. இவனும் சரின்னு சொன்னோடனே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சைபர் கிரைம் காலை வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சைபர் கிரைம்ல இருந்து ஒரு போலீஸ் வந்து பேசினாங்க. ஹலோ ஹலோ மும்பை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். எஸ் சார். Just tell me why you connected to an emergency line department. எதுக்கு கனெக்ட் பண்ணீங்க, என்ன எமர்ஜென்சி அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ இவனை வந்து நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி ஃபெடெக்ஸில் இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்சல் வந்து தைவான் கிளம்பிச்சிருக்காங்க, அதில் வந்து இல்லீகல் ட்ரக்ஸ், அப்புறம் வந்து என்னென்னமோலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க தான் மும்பை சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னால் சொன்னதுக்கப்புறம் இவரும் பார்சல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டார். ஒன் பை ஒன் ஈச் அண்ட் எவ்ரி திங் டெல் மீ. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் இவரும் உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் வேறு எங்கேயும் ஷேர் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்டார். இவனும் சொல்லிட்டான், நான் வந்து எங்கேயுமே ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கவே மாட்டேன், ரீசெண்டாக நான் வந்து ஜெராக்ஸ் தான் எடுத்தேன், மற்றபடி நான் வேறு எங்கேயுமே என்னோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இவனும் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் வந்து மும்பை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டார். இவனும் வந்து நான் வந்து மும்பையே வந்ததில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டான். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் மும்பை வர முடியுமா அப்படின்ட்டு அவர் கேட்டார். ஸோ என் ஃப்ரெண்டு இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் வந்து மும்பை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக சீக்கிரம் வந்தாகணும், இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நானே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மும்பை போலீஸ் சொன்னார். யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன். ஓகே சார். எஸ், ஒன் ஆப்ஷன் இஸ் யூ டைரக்ட்லி கம் டு மும்பை சைபர் கிரைம் பிரான்ச் டு லான்ச் யுவர் கம்ப்ளைண்ட், அண்ட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஐ கேன் லான்ச் யுவர் கம்ப்ளைண்ட் ஆன்லைன் விச் இஸ் பெட்டர் ஃபார் யூ.
இவனும் நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப்பில் வந்து நீங்கள் வீடியோ கால் வாங்க, நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார். சரி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டும் ஸ்கைப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கைப் ஐடியை அந்த காலிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து சொன்னார். ஸோ இவனும் ஒன்று ஒன்றா டைப் பண்ணி உள்ளே வந்தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ஒரு போலீஸ் வந்து உட்காந்துருந்தார். பின்னாடி வந்து மும்பை போலீஸ் லோகோலாம் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத திரும்ப சொல்லுங்கள், இந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் உங்கள் வீடியோ ஆன் பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். Open your camera. Now tell me what happened exactly. Tell me each and everything. சொன்னதுக்கப்புறம் இவனும் வீடியோ ஆன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத திரும்ப சொன்னான். அப்புறம் அந்த போலீஸ் வந்து சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் கேமராவை 360 degrees நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு சொன்னார். ஸோ இவன் வந்து எல்லாத்தையும் வந்து ரூம் வந்து சுற்றி காமிச்சான். பக்கத்தில் வந்து வேறு யாராச்சும் இருக்காங்களா, ரூம் வந்து லாக் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும், உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கைப்பில் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். I have to put your ID under surveillance with the headquarter to verify it. Okay? So send me your Aadhaar card, front and back picture. In my chat box, okay? ஸோ இவனை யோசிச்சான், நம்ம ஆதார் கார்டு எதுக்கு இவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு சுதாரித்து வீடியோ காலை வந்து கட் பண்ணிட்டான். இவள் நேரம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பீங்களே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். அந்த ஃபெடெக்ஸ் ஸ்டாஃபு அப்புறம் வந்து மும்பை சைபர் கிரைம் போலீஸ் மாதிரி நடிச்ச அந்த ஆள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமர் தான், ரெண்டு பேருமே கூட்டு கலவணிகள் தான். இவங்களோட நோக்கம் என்னென்னா எப்படியாச்சும் நம்மளை பயமுறுத்தி ஏமாற்றி நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொடுக்குறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து பணத்தை இழந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளை நம்ப வைக்கணும் அப்படின்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு சில சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃப்ட்ட பேசும்போது பேக்ரவுண்டில் டெலிஃபோன் சவுண்ட், அப்புறம் போலீஸ்ட்டு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ப வைக்கிறாங்களாமா. அப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து மும்பை சைபர் கிரைம்க்கு கால் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. Your inquiry is being directed to the Mumbai Cyber Crime Branch. அந்த வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பின்னாடி வந்து மும்பை போலீஸ் லோகோலாம் வச்சுட்டு, ஸோ போலீஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஏமாத்துறது தெரியக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஃபேஸ் காமிச்சிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் கொடுக்குற ரெண்டு ஆப்ஷன், ஒன்று நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மும்பை நீங்கள் வந்து டேரெக்டாக சீக்கிரம் வாங்க, இல்லை அப்படின்னா நாங்களே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளை வந்து இதுக்குள்ளே வர வைக்கிறாங்க. அந்த வீடியோ காலில் அந்த போலீஸ் வந்து அவர் பேரை வந்து சொன்னாப்ல, யுவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விக்ரம் சிங், மை ரிப்போர்ட்டர் நேம் இஸ், டெல் மீ யுவர் நேம். பட் நேம் பேட்ச்ல இருந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற. அப்போவே என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஃப்ராடு தான், இவங்க நம்மளை ஏமாற்ற தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. சரி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு இவனு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆதார் கார்டு கேட்டோடனே என் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து ஏமாத்திருப்பாங்க, என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே வந்து அந்த ஆதார் கார்டு கேட்டோடனே காலை வந்து கட் பண்ணிட்டான். இன்கேஸ் என் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணாமல் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு அந்த காலை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான்னு வைங்களேன். அப்புறம் அந்த போலீஸ் சொல்லுவார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, ஸோ அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே அவங்க ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பெரிய கேஸு, பெரிய இஷ்யூ, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆஃபீஸர் அப்புறம் போலீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து லஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இத்தனை லட்சம் மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு பணத்தை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, பணம் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு ஸ்கேம், நம்ம ஏமாத்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை இழந்திருக்காங்க. இதை தவிர வேறு வழியில் கூட வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தோம், நம்மளோட ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. எங்கே இந்தமாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. இந்த ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நியூஸில் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கைப் வீடியோ காலை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதே ஆள் தான் என் ஃப்ரெண்டோட ஸ்கைப் வீடியோ காலில் பேசுனது. இந்த நியூஸை நான் 6 months முன்னாடி பார்த்தேன். ஸ்டில் இப்பவும் அதே அளவு வச்சு இந்த ஸ்கைப் வீடியோ கால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர் யூ கம்ஃபர்டபிள் இன் ஹிந்தி? நோ, ஐ டோன்ட் நோ ஹிந்தி. இந்த ஸ்கேமில் உண்மைக்கிட்ட யார் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருப்போம். அதாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர், கூப்பன் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல கொடுத்து வச்சுருப்போம். அதை எடுத்து கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சோசியல் மீடியா ஆப்பு, வெப்சைட்டு இங்கேயே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதிலிருந்து எடுத்தும் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர ரேண்டமாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணியும் ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என் ஃப்ரெண்டுக்கு வந்த இந்த கால்லையும் எங்கேயும் அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்னங்கிறத கேட்கவே இல்லை. அதாவது உங்கள் நேம் அண்ட் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பார்சல் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்களே தவிர எங்கேயும் இதான் உங்கள் நேமா அப்படின்ட்டு கேட்கவே இல்லை. ஸோ இவன் தான் அந்த போலீஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேம் சொல்லியிருக்கான். இந்த ஃபெலக்ஸ் ஸ்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து பணத்தை வந்து இழந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சௌந்தர்யா, ஸோ அவங்களுமே இந்த ஃபெலக்ஸ் ஸ்கேமில் 17 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. நியூஸில் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தான் உசாராக இருக்கணும். இந்த மாதிரி ஃபெடெக்ஸ்லேருந்து எதுவும் கால் வந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் காலாக தான் இருக்கும். வந்தால் காலை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எதுவும் கால் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நேரில் ஸ்டேஷனில் போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் யாராச்சும் போலீஸ் மாதிரி ஃபோன் பண்ணி உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து நம்பிராதீங்க. ஏன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் தான். அதாவது ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்புறம் ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டு நம்மளை பயமுறுத்தி ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எங்கேயாச்சும் யாராச்சும் உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் வந்து பணம் இழந்திருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் சைபர் கிரைமில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்கேமில் நீங்கள் வந்து பணம் இழந்திருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் சைபர் கிரைமில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி காலில் வந்து இந்த மாதிரி யாராச்சும் பணம் கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஓடிபி கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக பயமுறுத்துற மாதிரி ஏதாச்சும் கால் வருது, அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இது என்ன மாதிரி கால், இந்த மாதிரி கால் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கால் வருது, எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியல, ஸோ உங்களுக்கு ரொம்பவே டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் உண்மைக்கே நீங்கள் வந்து இல்லீகல் பார்சல் அனுப்பிச்சு அது கஸ்டம்ஸ்ட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணவே மாட்டாங்க. ஸ்டேஷனில் இருந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. ஸ்டேஷன் கூட்டு போய் கூட விசாரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபெடெக்ஸை தவிர்த்து வேறு வழியில் கூட உங்களுக்கு வந்து ஸ்கேம் கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நம்பரை யூஸ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கால் வரும். இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வரும். This is Telecom Department. All your SIM card services will be deactivated within 1 hour. For more information, press 1. Press 1 to contact our department officials. அதே மாதிரி நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட்டு வந்து டிலே ஆயிடுச்சு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வரும். நம்ம எந்த ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கவே மாட்டோம். சொல்லப்போனால் பாஸ்போர்ட் கூட நமக்கு இருக்காது. இந்த மாதிரி ஏதாச்சும் கால் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் வந்து எந்த நம்பரையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ஓடிபி கேட்டால் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஸோ நம்ம தான் இது வந்து ஒரு ஸ்கேம்னு புரிஞ்சுட்டு நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும். இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, கடந்த 1 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டில் இப்போ இந்த ஸ்கேம் கால் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் மக்கள் நிறைய பேத்துக்கு இந்த ஸ்கேம் பற்றின அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரலை. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கேம் பற்றின அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.